முன்னாள் முதலமைச்சர் வலிமை மிகுந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அன்னையார் பழனியம்மாள் அவர்கள் சிறு நாட்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார். தொடர்ச்சியாக அண்ணனுக்கு அன்று காலையிலே தொலைபேசியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துவிட்டு தொடர்ந்து அண்ணனோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இடையில் இந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய தேர்தல் பணி காரணமாக வர முடியவில்லை. இன்று வந்து அண்ணனுக்கு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கூட கடிதம் மூலமாக தன்னுடைய இரங்கல் செய்தியை முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கடிதம் மூலமாக இரங்கல் செய்தி அனுப்பியிருக்கின்றார். குறிப்பாக 95 வயது பழனியம்மாள் அவர்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு பாலமாக இருந்தவர். இந்த மீளா துயரத்திலிருந்து அண்ணன் அவர்கள் மீண்டு வருவார்கள், ஆண்டவன் முழுமையாக அண்ணனை அரவணைப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கின்றார்கள். அத்தோடு நானும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக எங்களுடைய தலைவர்கள் தொண்டர்களோடு வந்து எங்களுடைய ஆறுதல்களை தெரிவித்துச் செல்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அண்ணனுடைய துணைவியார் அவங்க போன செப்டம்பரில் இருந்த பொழுது கூட இங்கே தான் வந்தோம். இறைநடி சேர்ந்த பொழுது மறுபடியும் இல்லத்திற்கு ஒரு துக்ககர நிகழ்ச்சிக்கு வருவது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் மீண்டு அண்ணன் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய அளவில் நம்முடைய தொண்டர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், கோயில்பட்டியில் பாஜகவினர் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவப்படத்தை எரிச்சிருக்கிறாங்க சார். ஆனால் எனக்கு தெரியலைங்கண்ணா, எனக்கு தெரியல. நான் விமானத்திலிருந்தே மதுரையிலேருந்து நேராக இங்கே தான் வர்றேன். நான் எப்பொழுதுமே சொல்லியது கூட்டணி தலைவர்களை யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, செய்யாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தவறு. அப்படி யாராச்சும் நம்முடைய தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி செஞ்சுருந்தா கூட அதை செய்யாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் எல்லோருமே அவங்கவுங்க கட்சியை வளர்ப்பதற்காக அவங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய தொண்டர்கள் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. கூட்டணியில் இருக்கும் கூட்டணி தலைவர்களுக்கு தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி எமோஷனலாகி எதுவுமே பண்ணாதீங்க. கட்சியினுடைய கொள்கை என்ன இருக்கிறதோ அதை ஒத்தி தான் போகணும். சமீபத்தில் பார்த்து சில பேர் யூடியூப்பில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டரில் போடுறாங்க, அதெல்லாம் போடாதீங்க. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கொள்கை என்னவோ அதை தாண்டி யாரும் எதுவும் செய்யாதீர்கள். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஐயாவுக்கான தேர்தல், இந்தியா முழுவதும் மக்கள் ஆதரவு இல்லை, எல்லா பக்கம் ஜெயிச்சுட்டு இருக்கோம், தமிழ்நாட்டிலும் அந்த ஆதரவு இருக்குது. 2019 பிறகு பாருங்கள், 2024 நம்ம பார்ப்போம். இந்தியா அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடிய வெற்றி தமிழகத்திலும் நிச்சயமாக இருக்கும்.